ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 59 எபிசோட் பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோவில் 60வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த துணின் எக்ஸாம்படைய கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா சுனின் எக்ஸாம் உடைய ரவுண்ட் 3ல செலக்ட் ஆன எல்லா நிஞ்சாஸ்மே பேட்டல் அரினாக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. இப்போ பேட்டல் அரினா ஃபுல்லா மக்கள் கூட்டத்தால நிரம்பி இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் ஒக்காகேவும் ஜட்ஜா உக்காந்துட்டு இருப்பாரு. இப்போ ஒக்காகே அவரோட பாடி கார்ட் கிட்ட சாசுகேவை பத்தி கேட்கும் போது அவர் சொல்றாரு, சாசுகே உச்சிஹாவை அங்கு பிளாக் ஆப்ஸ் எல்லா இடத்துலையுமே தேடிட்டாங்க, ஆனா அவன் கிடைக்கவே இல்லை. அவன் ஆல்ரெடி உரச்சுமாரோட புடியில இருக்கான். அவன் மட்டும் உரச்சுமார் கையில கிடைச்சிருந்தான், அவனை காப்பாத்துறது கஷ்டம்தான் வரா. இதை கேட்ட உக்காகேல, எஸ் எனக்கும் புரியுதுன்னு வரா. இவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது புதுசா ஒருத்தர் வருவார். அவர் தான் லார்ட் காசுகாகே, அதாவது சாண்டி வில்லேஜோடைய ஒக்காகே. இதை பார்த்த உடனே லீஃப் வில்லேஜோட ஒக்காகேல, வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஆமா, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, உங்களுக்கு டயர்டா இருக்கான்னு கேட்கும் போது காசுக்காகேல அஸ்கி வாய்ஸ்ல, டயர்டா எனக்கா, நெவர், லீஃப் வில்லேஜ்ல இப்படி ஒரு போட்டியை பார்க்கணும் காத்துட்டு இருக்கேன். ஆமாம், உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது, அடுத்த ஒக்காகேவை முடிவு பண்ண வேண்டியதுன்னு கேட்கும் போது லீஃப் வில்லேஜோட ஒக்காகேல, வயசாகிட்டு போதா எனக்கா, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, நான் இன்னும் இளமையாக தானே இருக்கேன், இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு நான் தான் ஒக்காகேன்னு வரா சொல்லி முடிச்சுட்டு ஓகே ஃபைனல் ரவுண்டு ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக க்ரௌடுக்கிட்ட போயிட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் எல்லாரையுமே துணின் எக்ஸாமுடைய ரவுண்டு 3க்கு அன்புடன் வரவேற்கிறேன். மொத்தம் 8 போட்டியாளர் இருக்காங்க, எல்லா போட்டியுமே சாயங்காலம் ஆனால் கூட பரவாயில்லன்ட்டு உக்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதை கேட்ட காசுக்காகையில், ஹேய், 8 போட்டியாளர்னு சொன்னீங்க? 7 பேர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தன் என்னாச்சுன்னு கேட்கும் போது ஒக்காகே அப்படியே அமைதியாகவே நிற்பாரு. அப்படியே இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சுனின் எக்ஸாமுடைய ப்ராக்டரை வந்து காட்டுறாங்க. இப்போ ப்ராக்டர் கிட்ட நம்ம நருட்டோ கேட்குறான், சாசுகே இப்போ இல்லை, அவன் வராமே போனால் என்ன ஒன்ட்டு. அதுக்கு ப்ராக்டர் சொல்கிறாரு, அவனோட மேட்ச் நடக்கும்போது அவன் பேரை கூப்பிடும் போது அவன் அந்த இடத்துல இல்லைனா ஆப்பனண்ட் அவுட்டுன்னு அறிவிக்கப்படுமன் வரா. இதை கேட்ட நருட்டோல, சாசுகே அப்படியே பட்ட பயலாம் கிடையாது, கண்டிப்பாக அவன் வருவான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பான். இப்போ ப்ராக்டரில், காய்ஸ் எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெரி சிம்பிள். ஒருத்தன் தோக்குற அளவுக்கு சண்டை போடணும், அப்படி இல்லைனா தோல்வியை ஒத்துக்கிற அளவுக்கு சண்டை போடணும், அப்படியும் இல்லைனா சாகிற அளவுக்கு சண்டை போடணும். நீங்கள் சண்டை போடும் போதே தெரியும் ஒருத்தன் தாங்குவானா மாட்டானான்னு. ஏதாச்சும் பிரச்சனை நடக்கிற மாதிரி நான் குறுக்க போந்து நானே தடுத்துடுவேன், ஓகேவா? என்கிட்டலாம் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் அலோடுன்றவர். எல்லாரும் அமைதியாக நிற்பாங்க. அடுத்து ப்ராக்டரில், ஓகே நருட்டோ உசுமாகி நெஜி யுகா, நீங்கள் மட்டும் முன்னாடி வாங்க, மற்றவங்களாம் அப்படியே போங்கன்றவர். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்போ அப்படியே பேக் ஸ்டேஜை வந்து காட்டுறாங்க. புதுசாக ரெண்டு ஆடியன்ஸ் வராங்க, யார்டான்னு பார்த்தா அது ஹினாட்டாவும் கீபாவும் தான். இவங்க வந்து அப்படியே அமைதியாக உக்காடுறாங்க. இப்போ அப்படியே சாக்குராவை காட்டுறாங்க. சாக்குராவும், ஐயோ சாசுகே உனக்கு என்ன தான் ஆச்சுன்ட்டு ரொம்ப கவலையில் இருப்பா. இதை பார்த்த ஈனோல, ஹே சாக்குரா சியர் அப் மேன், நருட்டோவோட போட்டி ஆரம்பிக்க போது நீ நம்ம சாசுகேவும் நினச்சிட்ருக்க, நருட்டோக்கு சியர் பண்ணணும் போது சாக்குராவில் கரெக்டு தான் வா. ஆனால் ஈனோவில் நருட்டோக்கு சேர் பண்ணு தான் சொன்னேன், ஆனால் நருட்டோ ஜெயிப்பான்னு சொல்லலை, நெஜியெல்லாம் நருட்டோவால் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஈனோ இலக்காரணமாக பேச, சாக்குரால் இல்லை நருட்டோ ஜெயிப்பான்னு சொல்லிட்டு ஆதரவாக பேச இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இப்போ ஹினாட்டாவை காட்டுறாங்க. ஹினாட்டாக்கு பக்கத்தில் வேற ஒரு நிஞ்சா உக்காந்துட்டு இருப்பான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நெஜியே இந்த நருட்டோ அடிப்பானா? கேட்கவே ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக இருக்குது. இந்த பையன் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், இதுலையுமே நெஜியே அடிக்க போகிறானா? உயிர் போகாமல் இருந்தால் நல்லது தான்வானா? இதை கேட்ட ஹினாட்டால, ஐயோ யா முன்னாடியே இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பா. கீபால, இந்த நருட்டோ நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் நினச்சேன், சண்டை போடும் போது தானே தெரியுதவன் யாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கீபா கூட இருக்கிற அக்குமாரில் அது ஒரு மாதிரி குழச்சிட்ருக்கோ, என்னடான்ட்டு கீபா திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கு பிளாக் ஆப்ஸ் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த கீபாவில், இவனுங்க இங்கே என்னடா பண்ணுறாங்கன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே கிரவுண்டில் சண்டை ஆரம்பிக்க போது நருட்டோவும் நெஜியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. இப்போ நெஜியில் நருட்டோவை பார்த்து கேட்பான், ஹே உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமான்ட்டு. நருட்டோவில் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். நெஜி சொல்லியிருப்பான், ஒன்ஸ் எ ஃபெயிலியர் ஆல்வேஸ் எ ஃபெயிலியர்னு. அதாவது ஒரு முறை தோத்தவனால் திரும்பி ஜெயிக்கவே முடியாது, அவன் எப்போவுமே தோத்தவனாக தான் இருப்பான்ட்டு நெஜி சொல்லியிருப்பானா? இதை கேட்ட நருட்டோவில், இனட்டாவோட ரத்தத்தெல்லாம் தொட்டு கண்டிப்பாக நான் உன்னை வின் பண்ணியே தீருவேன்ட்டு அப்போவே சவாலாக விட்டுருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த ப்ராக்டரில், விட்டா நீங்கள் நாள் ஃபுல்லாக உங்களையே பார்த்துட்டு இருப்பீங்க, லெட்ஸ் பிகின் த பேட்டல் என்னும் போது நம்ம நருட்டோ ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியாக, நம்ம நருட்டோ லிட்ட பயத்தில்,
ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். அதாவது இனாட்டாவுக்கு நடந்த அந்த சம்பவம், இனாட்டாவை நெஜி என்ன பண்ணியிருப்பான், சக்ரா பாயிண்டெல்லாம் அடித்து இனாட்டாவையே ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருப்பான்ல. ஸோ நெஜி இப்போ அதே தான் ட்ரை பண்ணுறான். நருட்டோட சக்ரா பாயிண்ட் அட்டாக் பார்த்த நெஜியில் சா இந்த முறை மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் நின்றுட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்ம நருட்டோ காட்டுறாங்க. நம்ம நருட்டோவும் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது வேலைக்கே ஆகாது, தள்ளி இருந்து தான் அவனை அடிக்கணும்ன்ட்டு நம்ம நருட்டோ வந்து யோசிச்சுட்டு இருப்பானா. இப்போ நெஜியில் இப்போ தெரியுதா நான் யாருன்னு, உன்னாலெல்லாம் என்ன எப்போவுமே ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கெத்தாக பேசிகிட்டு இருப்பானா. நம்ம நருட்டோவில் ஹே என்ன நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க, உன்னோட பவர் என்னன்ட்டு நான் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ நீ என்னோட பவரை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் ஷேடோ க்ளோன் ஜூஸை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட க்ளோன்ஸை வந்து வர வைக்கிறான். இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமேல ஆஹா ஓஹோ நருட்டோ சூப்பர்னு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா. இப்போ நெஜியில் அவனோட பியாக்கு கானை யூஸ் பண்ணி எல்லா க்ளோன்ஸையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறான். நம்ம நருட்டோ என்ன பண்ணியிருப்பானா, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை எல்லா க்ளோனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பானா. இதனால நெஜிக்கு யார் ஒரிஜினல் நருட்டோ யார் க்ளோன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் நெஜி வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஹே நருட்டோ இந்த ட்ரிக் என்கிட்ட ரொம்ப நேரத்துக்கெல்லாம் பழிக்காது, சீக்கிரமாகவே உன்னோட முகத்தரையை நான் கிளிக்கிறேன்ட்டு வெறித்தனமாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம நருட்டோவும் வா பார்த்துடலான்னு சொல்லிட்டு எல்லா க்ளோனையுமே நெஜி அட்டாக் பண்ண சொல்லி பாம் பாருங்க எல்லாருமே அசந்துருவாங்க. இப்போ ரைட் லெஃப்ட்லேருந்து ரெண்டு க்ளோன் வருமா, அந்த ரெண்டு க்ளோனை நெஜி அப்படி அப்படியே ஏரில் பறப்பான். எல்லாருமேல யூ காட் இட் நருட்டோன்ட்டு சந்தோஷப்பட நெஜியில் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிவிடுவான். என்னடான்னு பார்த்தா நருட்டோ விட்ட கிக் நெஜி மேலே பட்டே இருக்காது. இப்போ நெஜியில் நான் யாருன்னு காட்டுற அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். இப்போ நெஜியில் நருட்டோவை பார்த்து ஹே எனக்கு இருக்குல்ல இந்த கண்ணு, இந்த கண்ணு நிறைய விஷயத்த எனக்கு வந்து சொல்லும், உன்ன மாதிரி ஒருத்தவன் கம்மியான ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு ஒக்காகியாக போகிறேன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தண்டா வருது, எப்போவுமே இந்த முட்டாளங்க மட்டும்தான் முடியாததெல்லாம் நினச்சி ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்பாங்கன்ட்டு நெஜி வந்து சொல்லுவானா. இதை கேட்ட நருட்டோவில் ஒருத்தனால் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றத முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்டான்னு கேட்பானா. இதை கேட்ட நெஜியில் ஹே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒக்காகையில் நினச்சிட்டு இருக்கியா, இல்லை அது தப்பு, ஒக்காகன்றது பிறந்து முடிய வரதில்ல, அது பிறக்கும் போதே முடிவாக வருது. ஒருத்தன் பிறக்கும் போதே விதி இவன் தான் ஒக்காகன்றதை வந்து முடிவு பண்ணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு விதி வந்திருக்கு, அந்த விதியை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஆனால் கடைசியில் எல்லாருக்குமே ஒரே ஒரு விதி தான், அது சாவுதான் வானா. இவன் பேசுகிறத கேட்ட எல்லா ஆடியன்ஸுமே அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. குறிப்பாக இனாட்டாவோட அப்பா நெஜியோட கண்ணை பார்த்துட்டு இவனுக்கு கெட் ஃபேமிலி மேலே இருக்கிற வன்மம் இன்னும் போகவே இல்லை போலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருப்பார். இப்போ நம்ம நருட்டோவில் நெஜியை பார்த்து நீ சொல்கிற அந்த விதியை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸை வந்து யூஸ் பண்ணுவான். அதாவது ஏகப்பட்ட ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்கி நெஜி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். அதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். இப்போ இந்த சண்டை என்ன ஆகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.